எடுத்துக்கிறேன். என்ன ப்ரோ ஒருதல ராகமா? என்ன ப்ரோ சொன்னீங்க? இல்லை ஒன் சைட் லவான்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ ஒன் சைடா. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் எழுதி ஒட்டியிருக்கே. ஒன் சைடா ஒன் சைடா ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு, ஆனால் 5 மாதமாச்சு பண்ணி. என்ன சொன்னாங்க? இல்லை ப்ரப்போஸ் பண்ணியாச்சு சொன்னாங்க. அதான் பழகலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்ப மேலே பாட்டுக்கெலாம் சொன்னாங்க. இதான் வெயிட் பண்ண. அப்புறம் என்ன? ஓ மெசேஜ் வரலையா? மெசேஜ் வரல. நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுங்களா? இல்லை ப்ளோ மெசேஜ் பண்ணேன், ஒன்றே ரிப்ளை வர மாட்டேது, இல்லை லேட்டாக ரிப்ளை வராது. அதை பார்த்தா எனக்கும் அதான் ப்ரோ ஒன் சைட் ஒன் சைட் லவ், பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் தான் கால் பண்ணி பேசணும். தெரியல ப்ரோ. சரி எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க? தெரியாது ப்ரோ. ஆமாம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானும் பண்ண முத வாட்டி அவங்கள எல்லாத்துலேயும் நான் பார்த்தேன். இப்படி இருந்தாங்க. நல்ல இன்ட்ரோ தான். மற்றவங்கள மாதிரி நாங்கள் இலையை தட்டி தண்ணி தெளித்து பூ பிடுங்கி எல்லாம் கொடுக்கலையே. ஜஸ்ட் காமெண்டிங் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் ப்ரோ நம்பர் வாங்கிங்க இல்லையா? அட்லீஸ்ட் பேசிட்டீங்க இல்லையா? நம்பரு நான் தான் அடுத்த நாளே வாங்கிட்டேனே. எப்படி ப்ரோ? இங்கே இல்லை, இங்கே இருங்க 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 இருங்க. டிஷு தானே? ஆமாம். Thank you. கஷ்டம் ப்ரோ சத்தியமா. நான் நம்பர் கொடுத்தேன், நைட்டே அவங்க மெசேஜ் பண்ணாங்க. அதான் ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்ன ப்ரோ, அவங்க ஸ்டேட்டஸ் போட்டால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நான் ஸ்டேட்டஸ் போட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோ பேசல ப்ரோ. அது கூட ஒருத்தர் ஆப் வைக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தான் பாருங்க. ஆப்பா யார் ப்ரோ? மன்மதன்னு ஒருத்தன் வந்தான் ப்ரோ. மன்மதனா? பேர் மட்டும் தான் ப்ரோ மன்மதன். பார்த்தா அப்படிலாம் இருக்க மாட்டேன். என்ன ஆச்சு? புதுசாவா யாரு? முக்காவாசி பேர் காலேஜ்ல மாதிரி தான் இருக்காங்க. நீ எந்த காலேஜ்ல சொல்ற?
நான் கேர்ள்ஸை பற்றி சொல்ல, பாய்ஸில் ஒருத்தர் இருப்பானே. தூங்க வாஸ்தவம். சரி, அவன் பேர் என்ன மச்சான்? ஆ, மன்மதன். மன்மதன் அவனே தான். யார் அந்த சுடுகாட்டில் பாதி எறிஞ்ச போன மாதிரி ஒருத்தர் இருப்பான அவனா? அந்த கடைக்கு மூத்த புள்ள அவன் தான். அவங்களெல்லாம் ஏன் மச்சான் பிரச்சனை வச்சுக்கிறேன் நீ? டே, நான் வந்து 1 இயர் ஆச்சு, நானே யார்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ப வாங்கி பேசி ஏதோ எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். 1 மந்த் கூடியால அதுக்குள்ளே சுற்றி தெரியுறாண்டா? இதுவே தெரியல, அவனுக்கு பிளான் தாட் அப்போ தானே. டே, சரி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? அவனை அவனை கூப்பிட்டு ஒரு வாணி அப்படியே இந்த பேச்சை பேசி முடிச்சிருக்கேன். ப்ளீஸ் முடிச்சிடணும். டே, கையை வச்சிடாதா ப்ளீஸ்டா? அப்போ ப்ராப்ளம் ஆயிருக்கும். என்னடா பிரச்சனானே, நான் கை இப்போ கை வைக்கக்கூடாதுன்ற. நீயே பல தலைத்தட்டெல்லாம் வாங்கியிருக்க, உனக்கு தெரியாதா? என்ன கேட்கணும்? சரி சரி, பார்த்துக்கலாம். யாரா அவன் பக்கம் தொலைப்ப கட்டாமல் நடந்து போகிறான்? பக்கத்தில் கூட்டிகிட்டே போகிறாங்க. ஏய், வாங்கடாங்க. யார் சொல்லுங்க? நீ தான் மதனா? ஆமாம். கையில நீ பாத்துக்கிட்டே ரெடி? போடா, ஓ மூஞ்சிக்கலாம். ஒரு ஆள் இருக்கு, போடா. மச்சான், நீ அடிப்படா. 10 பேர் அடிக்க மாட்டேன். டேய், இதப்படா. சரி, நீ கோவப்பட்டா 10 பேர் அடிப்ப. ப்ரோ ப்ரோ, நில்லுங்க ப்ரோ. அவன் சீலா படிச்சான் ப்ரோ. ப்ரோ, ப்ரோ நில்லுங்க ப்ரோ. அவ பிளாண்டா பூசி வந்து இவங்க பிளாண்டா பூசிட்டு போறாங்க. என்ன வாழ்க்கடா? ஐயோ ப்ரோ, ப்ரோ நான் பிளான் தான் வாங்கினது உங்களுக்கு அவ்வளோ காமெடியா இருக்கு. ஆமா ப்ரோ, சரி ப்ரோ, எல்லாரும் சிரிக்கிறாங்க, சரிங்க ப்ரோ. நீங்க ப்ரோ, சரி, இன்னும் தான் இன்னும் பார்த்து. ஆ ஆ ப்ரோ, ஐ வாண்ட் மோர் எமோஷன். பரவாயில்ல ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஆமா, இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துச்சோ பெரிய பிரச்சனையா ப்ராப்ளம் வந்துச்சு வந்துச்சா? அதுக்கப்புறம் தான் ப்ரோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அச்சா, விகில் இது ஃபர்ஸ்ட் லுக் பாத்தியா? செம்மையா இருந்துச்சு. ஜீவா, ஆ, தீபாவளி தான். ஜீவா ஆகணும். ஹாய். என்ன ஹாய்? நீ ஏன் மதன் அடிச்ச? ஐயோ, நான் பேச தான் சொன்னா அவன் தான் சீலப்பா கை வச்சிட்டான். என்ன சீலப்பா கை வச்சிட்டான்? இல்ல, என்னது பேசணும்? அவன் லிமிட் என்னன்னு தெரியாம பழகிட்டு இருந்தா, சோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு போகும்போது தான். லிமிட் என்ன, மதன் லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னிட்டு சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. ஸ்டார்டிங்ல அப்படி தான் சொல்லுவீங்க, லிமிட் லிமிட். உங்க லிமிட் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீ இப்படி சொல்லிட்டல, என்ன போய் லிஃப்ட் பண்ணணும்னு நினச்ச பாட்டியா? என்ன சொல்லணும்? லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னும் போய் லவ் பண்ண தோணும். அப்போவே நான் ஆக் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஈகோ ப்ரோ, ஈகோ. கெத்து ஆம்பளைங்கன்னா கெத்து, ஒரு இதுவும் இல்லை. இப்படி திட்டி அமைச்சிட்டேன். ஆன்லைனில் இருப்பாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. நான் டெக்ஸ்ட் பண்ண போவேன். ஈகோ வந்து அப்படியே தடுத்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சடனாக பார்க்குறேன், எந்த அப்டேட்ஸுமே இல்லை. ஸ்டேட்டஸ் போடல, லாஸ்ட் இன் 1 வீக்கு அப்படி காட்டுது.
புரியல, ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, அவங்க தான் பார்க்கல, விசிட் பண்ணாங்க, நாமளாவது போய் பார்ப்போம்ன்ட்டு அவங்க யூஸ்வலாக போகிற இடங்கள் எல்லாத்துக்கும் போனேன். அவங்க வரு, அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு. சடனாக ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஓ ஆப்பா, ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். பார்க்கும்போது அவங்க ஃபோட்டோ போட்டு ஏதோ ஸ்கிரிப்ட் ஏதோ ஒரு போட்டிருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இப்படி பிரேயரில் வந்து கலந்துக்க மாட்டேன். ஒன்றுமே புரியல, என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி, ஒருவேளை ப்ராங்க் பண்ணுறாங்களோ, நாம் கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோன்னு வச்சு. இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நானே கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாழ்னியா? இல்லை, நான் அவங்க தங்கச்சி பேசுகிறேன். ஒருத்தங்களை மிஸ் பண்ணிங்கன்னா போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது கால் பண்ணி பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுகிறீங்க, அதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. பட் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி அங்கே வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. தயவுசெய்து கடைசி வரையும் அவங்கள விட்டு போயிடாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஓகே சொல்லுவாங்க, மூணு வாரம் கழிச்சு ஓகே சொல்லுவாங்க, ஒரு மாதம் கழிச்சு ஓகே சொல்லலாம், மூணு வருஷம் கழிச்சு ஓகே சொல்லலாம், ஏன் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட ஓகே சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க, அதுதான் லவ். உங்கள் லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கரெக்டாக அவங்க போய் சொல்லுவாங்க. ஃபைனலாக ஒன்று, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்கள் மனசாட்சி சரியாக இருந்தால்